ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நாம இன்னைக்கு தி ரொமான்ஸ் ஆஃப் டைகர் அண்ட் ரோஸ் டிராமாவோட 16th எபிசோட் பார்க்க போறோம். இந்த சேனலை ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல உள்ள லிங்கை கிளிக் பண்ணி இதுக்கு முன்னாடி உள்ள எபிசோட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வந்துடுங்க. வாங்க ஸ்டோரிக்குள்ள போகலாம். பிரின்ஸ் கிரவுன் பிரின்சஸ் ஹக் பண்ணிட்டே திரியே கொளுத்திடுறான். கிரவுன் பிரின்சஸ் ரொம்ப ஹெல்ப்லெஸ்ஸா முழிக்கிறாங்க. செகண்ட் பிரின்சஸ் பரேட லீட் பண்ணிட்டு இருக்காங்க. செகண்ட் பிரின்சஸோட சர்வன்ட்ஸ் நிறைய பேர் பிரின்ஸோட ஆட்கள் திரிய கொளுத்தாம தடுக்கிறாங்க. பட் ஃபயர் ஒர்க் ஸ்டார்ட் ஆகுது. வானத்துல ஃபயர் ஒர்க் தெரியுது. அத பீப்புள் எல்லாரும் ரொம்பவே சந்தோஷமா பாக்குறாங்க. இத பார்த்து செகண்ட் பிரின்சஸ் ஷாக் ஆகுறாங்க. அப்போ சூர்ஜியனும் ஷாக் ஆகுறான். அவன் பிடிச்சு வச்சிருக்கிற பிரின்ஸோட சர்வன்ட், உங்க குவாய்வான் சிட்டி பீப்புளுக்கெல்லாம் ரொமான்டிக்கா இருக்கவே தெரியலடா. இது கிரவுன் பிரின்சஸோட சர்ப்ரைஸ்க்காக பிரின்ஸோட ஆர்டர். இத உங்களால தடுக்க முடியாதுன்னு சொல்லி அவனும் திரிய கொளுத்துறான். மறுபடியும் செகண்ட் ரவுண்ட் ஃபயர் ஒர்க் ஸ்டார்ட் ஆகுது. சிட்டிலாடும் அவங்க சர்வன்ட்டுமே அந்த ஃபயர் ஒர்க்கை பார்த்து சிரிக்கிறாங்க. சிட்டிலாட் எனக்கு எந்த டைரக்ஷன்ல குவான்கு சிட்டி இருக்குன்னு தன்னோட சர்வன் கிட்ட கேட்டு அந்த டைரக்ஷனை நோக்கி தலை வணங்குறாங்க. குவான்கு சிட்டி ஓனர் எனக்கு ஒரு கிரேட் கமாண்டரை அனுப்பி இருக்கான். பிரின்ஸ் கிரவுன் பிரின்சஸ் மேல அவன் வச்ச லவ்க்காக தன்னோட மோட்டிவையே மாத்திக்கிட்டான். பிரின்ஸ் குவாய்வான் சிட்டிக்கு எந்த ஆபத்தும் ஏற்படுத்த மாட்டான்னு சொல்லிட்டு சிட்டிலாட் சந்தோஷப்படுறாங்க. இங்க கிரவுன் பிரின்சஸ் ரொம்பவே சர்ப்ரைஸ் ஆகுறாங்க. இது ஃபயர் ஒர்க் பாம் கிடையாதுன்னு. இப்போ ஒரு சின்ன பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. பிரின்ஸ் தன்னோட குவாங்கு பீப்புள் கிட்ட அவங்க பாம் செட் பண்ண பிளேஸோட மேப்ப வாங்கிட்டு அவங்களுக்கு டீல ட்ரக் கலந்து கொடுத்துடுறான். பிரின்ஸோட சர்வன்ட் இது குவாங்கு சிட்டியோட ஓனருக்கு எதிராக செயல்படுற மாதிரின்னு சொல்றான். பிரின்ஸ் பிரின்சஸ் என்ன லவ் பண்ணலன்னா நான் இன்னும் பெட்டரா அவளை ட்ரீட் பண்ணணும். நான் அவளோட அம்மாவை கொண்டா கண்டிப்பா அவ என்ன மன்னிக்க மாட்டான்னு சொல்றான். இங்க பிரின்ஸ் கிரவுன் பிரின்சஸ் கிட்ட நீ சொன்னது உண்மையா, நீ என்ன லவ் பண்றியான்னு கேக்குறான். கிரவுன் பிரின்சஸ் சந்தோஷத்துல பிரின்ஸ கிஸ் பண்றாங்க. ஹாஸ்டல்ல இருந்து கிரவுன் பிரின்சஸ் இறங்கி போனதுல இருந்து மினிஸ்டர் அவங்கள தேடிக்கிட்டு இருப்பான். அவனும் கிரவுன் பிரின்சஸும் பிரின்ஸும் கிஸ் பண்றத பாத்துட்டு பிரின்ஸ் தன்னோட கோலை கிரவுன் பிரின்சஸ்க்காக விட்டு கொடுத்துட்டான்னு திங்க் பண்ணிட்டே அங்க இருந்து போயிடுறான். பிரின்ஸ் இப்போ கிரவுன் பிரின்சஸ் கிட்ட, இன்னும் நீ என்கிட்ட டிவோர்ஸ் வாங்கணும்னு நினைக்கிறியா அப்படின்னு கேக்குறான். இல்ல நான் என் முடிவை மாத்திக்கிட்டேன்னு கிரவுன் பிரின்சஸ் ஹாப்பியா சொல்றாங்க. கிரவுன் பிரின்சஸ் இப்போ ஃபர்ஸ்ட் பிரின்சஸ் மேன்சனுக்கு வர்றாங்க. தன்னோட சிஸ்டரை ஏமாத்திட்டோம்னு நினைச்சு ஃபீல் பண்றாங்க. கிரவுன் பிரின்சஸ் அவங்க சர்வன் மென்க்யூ மூணு பேரும் அங்க இருக்காங்க. ஃபர்ஸ்ட் பிரின்சஸ் இன்னொரு உயிர் எழுதிக்கிட்டு இருக்காங்க. மென்க்யூ எல்லாரும் அமைதியா இருக்கிறத கலைக்கணும்னு சர்வன்ட்டோட காலை மிதிக்கிறான். இப்போ கிரவுன் பிரின்சஸோட சர்வன், சாரி நான் உங்க எம்ப்ராய்டரி பால ப்ரொடெக்ட் பண்ணாம விட்டுட்டேன்னு சொல்றான். மென்க்யூவையும் பிளேம் பண்றான். மென்க்யூ என்னால ஃபர்ஸ்ட் பிரின்சஸ மேரேஜ் பண்ணிக்க முடியாது, நான் அதுக்கு தகுதியே இல்லாதவன்னு சொல்றான். பட் ஃபர்ஸ்ட் பிரின்சஸ் எந்த ரியாக்ஷனுமே காமிக்க மாட்டேங்கிறாங்க. எல்லாரையும் இக்னோர் பண்ணிட்டு தன்னோட சர்வன் கிட்ட வீல் சேர தள்ள சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் பிரின்சஸோட சர்வன், கிரவுன் பிரின்சஸ் சொன்ன ஐடியாவால எல்லாம் நடந்திருக்கலாம், ஆனா அதுக்குன்னு சொல்லி நீங்க லூஃபேங்க மேரேஜ் பண்ணிக்க கூடாதுன்னு சொல்றான். அப்போ கிரவுன் பிரின்சஸும் தன்னோட சிஸ்டர் முன்னாடி போய் நின்னு, இது எல்லாமே என்னோட தப்பு தான், நீ லூஃபேங்க மேரேஜ் பண்ணாத, அவன் உனக்கு மேட்ச் கிடையாது, வேண்டாம்னு சொல்றாங்க. பட் ஃபர்ஸ்ட் பிரின்சஸ் லூஃபேங் எனக்கு ஒபே பண்ணிட்டு என்ன நல்லா ட்ரீட் பண்ணா போதும்னு சொல்லிடுறாங்க. சர்வன்ட் இப்போ லூஃபேங் உங்களை மீட் பண்ண வந்திருக்கான்னு ஃபர்ஸ்ட் பிரின்சஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்றான். லூஃபேங் ஃபர்ஸ்ட் பிரின்சஸ்க்கு ஸ்வீட் கொண்டு வந்து கொடுக்கறான். அத கிரவுன் பிரின்சஸ் வாங்கிட்டு இவனை எப்படியாவது வெளியே அனுப்பணும்னு திங்க் பண்ணிக்கிட்டே லூஃபேங் கிட்ட, நீ நேத்தனை நல்லா தூங்கலையா, உன் கண்ணுக்கு கீழே டார்க் சர்க்கிள்ஸா இருக்கு, நீ போய் நல்லா தூங்குன்னு சொல்லி அனுப்ப பாக்குறாங்க. அப்போ சர்வன்ட் லூஃபேங் தன்னோட லக்கேஜ் எல்லாத்தையுமே கொண்டு வந்துட்டான்னு சொல்றான். லூஃபேங்கும், நான் பிரின்சஸோட ஃபியூச்சர் ஹஸ்பண்ட், சோ இனியும் நான் மியூசிக் அகாடமில ஸ்டே பண்ண கூடாது, அதான் லக்கேஜ் எடுத்துட்டு வந்துட்டேன், எனக்குன்னு உள்ளது எல்லாமே இனி ஃபர்ஸ்ட் பிரின்சஸ்க்கு தான், ஏன் நானுமே தான் அப்படின்னு சொல்லி ஐஸ் வைக்கிறான். பட் ஃபர்ஸ்ட் பிரின்சஸ் இதுக்கு ஒன்னும் பெருசாவே ரெஸ்பான்ஸ் பண்ணல. லூஃபேங் ஸ்டே பண்ண ரூம் அரேஞ்ச் பண்ணி கொடுக்க மட்டும் சொல்றாங்க. லூஃபேங் ஃபர்ஸ்ட் பிரின்சஸ் சர்வன் கூட வெளியே போறான். இப்போ ஒரு சர்வன் சூம் உங்களுக்காக வெயிட் பண்றான்னு சொல்லி ஒரு பாக்ஸை ஃபர்ஸ்ட் பிரின்சஸ் கிட்ட டெலிவர் பண்றான். கிரவுன் பிரின்சஸ் அதை வாங்கி இது கண்டிப்பா லவ் சிம்பிளா தான் இருக்கும்னு சொல்லி சிஸ்டர் கிட்ட ஓபன் பண்ணி காமிக்காங்க. பட் அதுல ஃபர்ஸ்ட் பிரின்சஸ் சூமுக்கு கொடுத்த பென்டன் தான் இருக்கு. லேட்டர் ஃபர்ஸ்ட் பிரின்சஸ சூமும் மீட் பண்ணி லூஃபேங்க மேரேஜ் பண்ணாதீங்கன்னு சொல்றான்.
நீ என்ன மேரேஜ் பண்ண ஓகே சொன்னா நான் அவனை மேரேஜ் பண்ண மாட்டேன்னு ஃபர்ஸ்ட் பிரின்சஸ் சொல்றாங்க. பட் அப்பவும் சுமு நான் உங்களுக்கு குட் மேட்ச் இல்லைன்னு சொல்லிடுறான். ஃபர்ஸ்ட் பிரின்சஸ், எனக்காக மத்தவங்க தான் எல்லா முடிவும் எடுக்கிறீங்க, ஆனா லாஸ்ட்ல அந்த டிசிஷன் கூட எனக்கு வேணுமா வேண்டாமான்னு யாருக்குமே தெரியலன்னு சொல்லி அழுறாங்க. கிரவுன் பிரின்சஸ் தன்னோட மென்ஷனுக்கு வர்றாங்க. லூஃபங் மேல ரொம்ப கோபமா இருக்காங்க. பிரின்சஸ்க்காக வெயிட் பண்ண பிரின்ஸ் அவங்களுக்கு ஒரு கப் டீயும் ஸ்வீட்டும் கொடுத்துக்கிறான். அவங்கள சிரிக்க வைக்க ட்ரை பண்றான். பட் அந்த ஸ்வீட்ஸ் லூஃபங் கொடுத்த ஸ்வீட் மாதிரியே இருக்கு. கிரவுன் பிரின்சஸ் லூஃபங்க நேம் மென்ஷன் பண்ணாம ஒரு பையன் எப்படி ஒரு பொண்ணு மேல அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு அவளோட வீட்லயே சாப்பிட்டுட்டு அவளோட ப்ராப்பர்ட்டியை அபகரிக்கலாம்னு திங்க் பண்ணலாம், அவனுக்கு வெக்கமா இல்லையான்னு திட்டிக்கிட்டே இருக்காங்க. இத கேட்டு பிரின்ஸும் அவங்க சர்வன்ட்டும் ஐயோ நம்மளதான் திட்டுறாங்கன்னு நினைக்கிறாங்க. கிரவுன் பிரின்சஸ் எம்ப்ராய்டரி பால பிடிச்சத பத்தி மென்ஷன் பண்ணி திட்டவும் தான் அப்பாடா நல்ல வேலை நம்மள திட்டலன்னு நினைக்கிறாங்க. நீ லூஃபங்க பத்தி திங்க் பண்ணி ஒரி பண்ணிக்காத, டைம் ஆயிட்டு, நான் உன்னோட ரூமுக்கு கூப்பிட்டு போறேன், நீ தூங்குன்னு சொல்லி பிரின்ஸ் கிரவுன் பிரின்சஸ கொண்டு போய் விட போறான். இப்போ கிரவுன் பிரின்சஸ் ரூமுக்கு முன்னாடி ரெண்டு பேரும் பெட் நேம் வச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. பிரின்ஸுக்கும் பிரின்சஸ்க்கும் கையை விடவே இஷ்டம் இல்ல. சோ ஃபைனலா ரெண்டு சர்வன்ட்ஸும் ரெண்டு பேரோட கையையும் பிடிச்சு இழுத்து கூப்பிட்டு போறாங்க. கிரவுன் பிரின்சஸ் தூங்க ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அப்போ பிரின்ஸ் ஜன்னல் வழியா உள்ள வர்றான். கிரவுன் பிரின்சஸ் நம்ம ரொம்பவே ஃபாஸ்டா மூவ் ஆகுறோம்னு சொல்லிட்டு தான் மேல பர்ஃபியூம் போடுறாங்க. இந்த ஸ்மெல்லால பிரின்ஸ் தும்மவே செய்யறான். பிரின்ஸ் தன்னோட ரோப்பை கலத்துறான். கிரவுன் பிரின்சஸ் என்னடா பண்ண போறான்னு பாக்குறாங்க. பிரின்ஸ் தன்னோட ட்ரெஸ்ஸுக்குள்ள இருந்து பிரின்சஸ்க்கு ஸ்நாக்ஸ் எடுத்து கொடுக்குறான். பிரின்சஸோட சர்வன் டோர்ல சாஞ்சி நின்னு வாஷ் பண்ணிக்கிட்டு இருக்கான். சோ வெளியே போக முடியாதுன்னு சொல்லி கிரவுன் பிரின்சஸ் பிரின்ஸ நைட் ஸ்டே பண்ண அலோவ் பண்றாங்க. பிரின்ஸ் நான் ஃப்ளோர்ல படுத்துக்கிறேன்னு சொல்றான். பட் பிரின்சஸ் பெட்லயே படுத்துக்கோன்னு சொல்லவும் ரெண்டு பேரும் பெட்ல படுத்து தூங்குறாங்க. பிரின்ஸ் கிரவுன் பிரின்சஸ ஹக் பண்ணிக்கிட்டே தூங்குறான். நெக்ஸ்ட் டே மார்னிங் பிரின்ஸோட சர்வன் கிரவுன் பிரின்சஸோட சர்வன் கிட்ட வந்து எங்க குவான்கு பிரின்ஸ காணோம், எங்க தேடியுமே கிடைக்கலன்னு கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே பிரின்சஸோட ரூம்குள்ள தேட போறான். பிரின்ஸ் கிரவுன் பிரின்சஸ் ரூம்க்கு வர சான்ஸே இல்ல, ஏன்னா நைட் ஃபுல்லா நான் தான் இங்க பாடி கார்ட் அப்படின்னு பிரின்சஸோட சர்வன் சொல்லிட்டு இருக்கவும் பிரின்ஸ் அந்த ரூம்ல இருந்து வெளியே வர்றான். இத பார்த்த பிரின்ஸோட சர்வன்ட்டும் கிரவுன் பிரின்சஸோட சர்வன்ட்டும் ஷாக் ஆகுறாங்க. பிரின்ஸ் கிளம்பி போனதும் சண்டையும் போடுறாங்க. ஃபைனலா ரெண்டு சர்வன்ஸும் இத பத்தி வெளியே யாருக்கும் தெரியக்கூடாது, தெரிஞ்சா தங்களோட மாஸ்டர்ஸ்க்கு தான் ப்ராப்ளம்னு சொல்லிக்கிறாங்க. இப்போ அகாடமிக்கு எல்லாரும் வர்றாங்க. அங்க உள்ள பொண்ணுங்க எல்லாம் கிரவுன் பிரின்சஸும் குவான்ஹூ பிரின்ஸும் அவங்க மேரேஜ் லைஃபை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்கிற செகண்ட் பிரின்சஸ்க்கு இந்த நியூஸ் பிடிக்கவே இல்லை. லின்ஷியும் இதை கேட்டுட்டு கிரவுன் பிரின்சஸ்க்கு ஒரு லெசன் டீச் பண்ணணும்னு நினைக்கிறா. கிளாஸ் முடியறதுக்கு முன்னாடி எஜுகேஷனல் மினிஸ்டர் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கான். இனி உங்களுக்கு இன்னொரு பர்சன் கிளாஸ் எடுப்பாங்க, நான் ரிசைன் பண்றேன்னு சொல்றான். இப்போ சூமு எஜுகேஷனல் மினிஸ்டரை பார்க்க போறான். மினிஸ்டர் கிட்ட, நீங்க இனி மினிஸ்டர் கிடையாது, நானும் அதனால உங்களுக்கு சர்வ் பண்ண வேண்டியது இல்ல, சோ நான் மியூசிக் தியேட்டருக்கே ரிட்டர்ன் போறேன்னு சொல்லி கிளம்புறான். சூமுவ மியூசிக் தியேட்டர்ல பாக்குற கேர்ள்ஸ் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. லின்ஷி சூமுவ அடிக்கணும்னு நினைக்கிறா. ஆனா அவளோட சர்வன் நமக்கு மணி மேக் பண்ண அவன் தேவைன்னு சொல்லி தடுக்கிறான். லின்ஷியும் லூஃபங்க விட சூமு பெட்டராவது இருக்கான்னு சொல்லி வாய்க்குள்ளேயே முணங்குறா. ஏன்னா லூஃபங் சிட்டிலாடோட மேன்சனுக்கு போக தான் ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தான். இப்போ லூஃபங் சிட்டிலாட பாக்க போறான். தானும் காப்பர் பிரேஸ்லெட் ஃபர்ஸ்ட் பிரின்சஸ்க்காக போட்டு அதை சிட்டிலாட் கிட்ட காமிக்க போறான். லூஃபங் வெளியே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்போ சிட்டிலாட செகண்ட் பிரின்சஸும் பேசிக்கிட்டு இருக்கிறத ஒட்டு கேக்குறான். செகண்ட் பிரின்சஸ் சிட்டிலாட் கிட்ட, குவான்ஹூல இருந்து வந்தவங்க மேல எனக்கு நம்பிக்கை இல்ல, நான் கிரவுன் பிரின்சஸோட மேன்சன சர்ச் பண்ண சர்ச் வார்டன் தாங்கன்னு கேக்குறாங்க. சிட்டிலாட், நீ ஏன் சர்ச் பண்ணணும்னு நினைக்கிற, ஃபெஸ்டிவல் அப்போ நீ நடக்க போறத தடுக்கல, மக்களோட உயிரை பாக்கல, கிரவுன் பிரின்சஸ் டைட்டில் தான் உனக்கு இம்பார்ட்டன்டா இருக்குன்னு சொல்றாங்க. இத கேட்ட செகண்ட் பிரின்சஸ் ஷாக் ஆகிட்டு, உங்களுக்கு எல்லாமே தெரியுமா, நான் பிரின்ஸ ரெட் ஹேண்டடா பிடிக்கணும்னு தான் நினைச்சேன், நீங்க எல்லாமே தேர்ட் பிரின்சஸ்க்கு தான் பண்றீங்க, அப்போ நான் உங்க பொண்ணு கிடையாதான்னு கத்திக்கிட்டே வெளியே கோபமா போறாங்க. இந்த சண்டையில சிட்டிலாடும் கோவப்படுறாங்க. அதனால சிட்டிலாட் மயங்கி விழுந்துடுறாங்க. வெளியே வந்த செகண்ட் பிரின்சஸ் லூஃபங் எல்லாத்தையுமே கேட்டுட்டான்னு தெரிஞ்சுக்கிறாங்க. ஆனா லூஃபங் நான் எதையுமே கேட்கல அப்படின்னு சொல்றான். ஃபர்ஸ்ட் பிரின்சஸ் அவங்க அம்மாவை செக் பண்ணிட்டு சிட்டிலாடோட ஹெல்த் ஆல்ரெடி வீக்கா இருந்ததால இப்போ கூட கொஞ்சம் மோசமாதான் இருக்குன்னு சொல்றாங்க.
கிரவுன் பிரின்சஸ் தன்னோட ஃபர்ஸ்ட் சிஸ்டரை ஆறுதல் படுத்துறாங்க. செகண்ட் பிரின்சஸ் உன்னோட வேர்ட்ஸ் எப்பவுமே எம்டியா தான் இருக்குன்னு சொல்லி கிரவுன் பிரின்சஸ வெளியே போக சொல்றாங்க. செகண்ட் பிரின்சஸ் ரொம்ப சேஞ்ச் ஆயிட்டாங்கன்னு கிரவுன் பிரின்சஸும் புரிஞ்சுக்கிறாங்க. நானே சார்ஜ் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு என்னோட அம்மாவோட சிக்னஸ் நியூஸ் வெளியே போக கூடாதுன்னு ஆர்டர் பாஸ் பண்றாங்க. இப்போ கிரவுன் பிரின்சஸ் செகண்ட் பிரின்சஸோட பிஹேவியர்க்காக பனிஷ்மெண்டா ஒரு புக்கை 100 காப்பீஸ் எழுத சொல்றாங்க. சிட்டிலானோட சர்வன்ட் இந்த ஆர்டரை செகண்ட் பிரின்சஸ் கிட்ட வந்து பாஸ் பண்றான். இதை பார்த்த செகண்ட் பிரின்சஸ் எல்லாமே தேர்ட் பிரின்சஸாலதான், இதே இது தேர்ட் பிரின்சஸ் அம்மாவை கோபப்படுத்தினா ஒண்ணு இல்ல, ஆனா நான் பண்ணா மட்டும் எனக்கு பனிஷ்மெண்ட்னு சொல்லி கோபப்படுறாங்க. சிட்டிலானோட சர்வன்ட் அப்படிலாம் கிடையாதுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறான். இப்போ சூஜியங்க அங்க வந்து உங்களாலதான் சிட்டி லாட்க்கு ஹெல்த் ப்ராப்ளம் வந்ததுன்னு பப்ளிக்கு தெரியறதுக்கு முன்னாடி யாருக்கெல்லாம் தெரியுமோ அவங்கள நாம தீத்து கட்டணும்னு சொல்றான். செகண்ட் பிரின்சஸ் அது லூஃபங் தான் சொல்றதோட இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் என்ன நடக்கும், லூஃபங்க்கு என்ன ஆகும்னு நெக்ஸ்ட் எபிசோட்ல பாப்போம். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.